குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லப்படுற நார்கரம் ஏபிசிடியை நாம் வகைப்படுத்தணும் கொடுக்கப்பட்டுள்ள எந்த நாற்கரத்தை அது கொடுக்குதுன்னு நாம் இப்போ பார்க்கணும் ஸ்கொயர்னு சொல்லப்படுற சதுரம் ராம்பஸ்னு சொல்லப்படுற சாய் சதுரம் செவ்வகம்னு சொல்லப்படுற ரெக்டாங்கிள் பாரலல்லோகிராம்னு சொல்லப்படுற இணைக்கரம் டிராபசாயின்னு சொல்லப்படுற சரிவகத்தின்மோ இல்லனா இவற்றுல எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம் பொதுவாகவே நாம எப்பொழுதுமே குறிப்பா ஒன்றே ஒன்றைத்தான் தேர்ந்தெடுப்போம் இல்லையா ஏன்னா எல்லா சதுரங்களுமே சாய் சதுரங்கள் ஆகும் ஆனா எல்லா சாய் சதுரமும் சதுரங்கள் ஆகாது அதே போலத்தான் எல்லா சதுரமும் செவ்வகம் ஆகும் எல்லா சதுரங்கள் சாய் சதுரங்கள் மற்றும் செவ்வகங்கள் இணைக்கரங்கள் ஆகும் அதனால நாம இதுல குறிப்பாக ஒன்றே தான் தேர்ந்தெடுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இல்லையா இருந்தாலும் நாம முயற்சி செய்யணும் சரி இப்போ இங்க பாருங்க புள்ளி ஏங்கிறது ஒன்று மற்றும் ஆறு இந்த காணொலியை நிறுத்திட்டு இதை நீங்களே செய்ய முயற்சி செய்யணும் இப்போ நான் செய்கிறேன் நீங்கள் கவனமாக பாருங்க புள்ளி ஏங்கிறது இந்த புள்ளியில கிடைக்குது அப்புறம் புள்ளி பிங்கிறது குறை ஐந்து மற்றும் இரண்டு குறை ஐந்து அப்புறம் இரண்டுங்கிறது இந்த புள்ளியில கிடைக்குது இங்கே புள்ளி பீனு எழுதிக்குவோம் அப்புறம் புள்ளி சி இது குறை ஏழு மற்றும் எட்டு குறை ஏழு அப்புறம் எட்டு இங்க கிடைக்குது இத புள்ளி சின்னு குறிச்சுக்குவோம் கடைசியா புள்ளி டி இது இரண்டு மற்றும் பதினொன்று இரண்டு இங்க இருக்கு பதினொன்று இங்க ஒன்பது வரைக்கும் தானே இருக்கு அப்படின்னா இங்க கொஞ்சம் மேல வரைஞ்சிட்டு இது பத்து அப்புறம் இது பதினொன்றுன்னு எடுத்துக்குவோம் அப்போ இரண்டு மற்றும் பதினொன்று ஒய்யச்சனாம கொஞ்சம் நீட்டிச்சுக்கலாம் வரும் இப்போ இந்த நாற்கரத்தை இந்த புள்ளிகளை கொண்டு நான் வரைய போறேன் இந்த நாற்கரம் எந்த வடிவ மாதிரி இருக்குது இருங்க இப்ப இந்த புள்ளிகளை நான் தெளிவா சேர்த்து வரைஞ்சிக்கிறேன் முதல்ல சி புள்ளி அப்புறம் புள்ளி பி ய சேர்த்துக்குவோம் அடுத்தது புள்ளி பி அப்புறம் புள்ளி ஏவை சேர்த்து வரைஞ்சிக்கலாம் அப்புறமா புள்ளி சி புள்ளி டீயை வரைஞ்சிக்குவோம் கடைசியாக புள்ளி டியையும் புள்ளி ஏவையும் சேர்த்துடுவோம் அவ்வளவுதான் நாற்கரத்தை வரைஞ்சிட்டோம் இப்போ இதில் நான்கு பக்கங்கள் இருக்குது இங்கே பாருங்களேன் ஏதாவது ரெண்டு பக்கங்கள் இணைப்பக்கங்களாக இருக்குதா சரி நல்ல கவனமா பாருங்க சிபி பக்கம் ஏ டி பக்கத்திற்கு இணையா இருக்குதா இல்ல இல்லையா இதை பார்த்தாலே தெரிஞ்சிடுது இந்த ரெண்டு பக்கங்களும் இணையா இல்ல அப்படின்னு இதே போலத்தான் சி டி பக்கமும் பி ஏ பக்கத்துக்கு இணையா இல்ல ஒருவேளை நான் ஒழுங்கா வரையலையோ ஒருவேளை இது இணையா இருந்துச்சுன்னா சரி நாம அதையும் சரி பார்த்துடுவோமே ரெண்டு பக்கங்கள் இணையா இருக்குது அப்படின்னா அதோட சாய்வை நாம கண்டுபிடிக்கணும் முதல்ல ஏ பி இல்லனா பி சாய்வை கண்டுபிடிக்கலாம் சாய்வு சமம் ஒய்யின் இடமாற்றம் அதன் கீழே எக்ஸின் இடமாற்றம் நாம இப்போ குறை ஐந்து ரெண்டு அப்படிங்கிற இந்த புள்ளியில இருந்து தொடங்கி புள்ளி ஒன்று அப்புறம் ஆறில் முடிக்கலாம் இப்போ ஒய்யோட இடமாற்றம் என்னவா இருக்கும் ஒய்யோட இடமாற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒய் ரெண்டில் இருந்து ஒய் ஆறு வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆறு கழித்தல் ரெண்டு அப்போ நாலு அப்படின்னா ஒய்யோட இடமாற்றம் நான்கு அடுத்தது எக்ஸின் இடமாற்றம் என்ன குறை ஐந்தில் இருந்து ஒன்று வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்று கழித்தல் குறை ஐந்து ஆறு அப்போ நம்மளோட சாய்வு அதாவது நான்கின் கீழ் ஆறு இதை சுருக்கினா ரெண்டின் கீழ் மூன்றுன்னு கிடைக்கும் இப்போ பாருங்க எக்ஸ் திசையில் மூன்று அழகு நகர்த்தினா ஒய் திசையில் ரெண்டு அலகு நகரம் இங்க இருந்து மூன்று அழகுகள் எக்ஸ் திசையில் நகரும் இங்க இருந்து ஒய் திசையில ரெண்டு அலகுகள் நகரும் இப்போ நாம சிடி பக்கத்தை எடுத்துக்குவோம் இதோட சாய்வு என்ன ஒய்யின் மாற்றம் அதன் கீழே எக்ஸின் மாற்றம் சமம் என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போமா எக்ஸின் மாற்றத்தை முதல்ல எடுத்துக்குவோம் எக்ஸின் மாற்றத்தை இந்த புள்ளியில இருந்து தொடங்குவோம் இந்த புள்ளி குறை ஏழு அப்புறம் எட்டில் இருந்து அப்புறம் பதினொன்னுல முடிவடையுது அப்போ எக்ஸின் மாற்றம் குறை ஏழில் தொடங்கி ரெண்டுல முடிவடையுது அப்படின்னா ரெண்டு கடித்தல் குறை ஏழு அதாவது ஒன்பது அப்படின்னா ஒன்பது அதிகரிக்குது அதாவது ஒன்பது அதிகரிக்குது இதுதான் நம்மளோட எக்ஸின் மாற்றம் இங்கே சமம் ஒன்பதுன்னு எழுதிக்குவோம் இப்ப அடுத்தது ஒய்யோட மாற்றத்தை கண்டுபிடிக்கணும் இங்க எட்டுல தொடங்கி பதினொன்னுல முடிவடையுது அப்போ பதினொன்று கழித்தல் எட்டுங்கிறது மூன்று இங்க பாருங்களேன் கடைசி புள்ளி கழித்தல் தொடங்கும் புள்ளி இங்கேயும் கடைசி புள்ளி கழித்தல் தொடங்கும் புள்ளி இந்த இடத்துல எக்ஸின் கீழ் ஒய்யின் மாற்றம்னு எடுத்துக்க கூடாது ஒய்யின் மாற்றம் அதன் கீழ எக்ஸின் மாற்றம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்பத்தான் உங்களுக்கு விட சரியாக கிடைக்கும் ஆனா எக்ஸ் அலகு ஒன்பது அதிகரிக்குது ஒய் அழகு மூன்று அதிகரிக்குது சாய்வு மூன்றின் கீழ் ஒன்பது சுருக்கினா ஒன்றின் கீழ் மூன்றுன்னு கிடைக்கும் அப்படின்னா இது ரெண்டும் வெவ்வேறு சாய்வை கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த நாற்கரத்துல எந்த பக்கங்களுமே இணையா இல்லைன்னு அர்த்தம் அப்ப இது இணைக்கரமும் கிடையாது சரிவக திண்மமும் கிடையாது ஏன் சொல்றேன்னா இணைக்கரம் அப்படின்னா ரெண்டு இணைப்பக்கங்கள் இருக்கும் சரிவக திண்மம் அப்படின்னா ஒரு இணைப்பக்கங்களாவது இருக்கும் இங்க இணைப்பக்கங்கள்னு எதுவுமே இல்லையே அப்படின்னா இந்த விடைகள்ல இவற்றில் எந்த விடையுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான விடை அப்ப நானே நன் ஆஃப் த அபவ் அப்படிங்கிற இந்த கடைசி கூற்ற விடைய தேர்ந்தெடுக்கிறேன்